சாலமோனின் ஞானம் நான்காம் அதிகாரம். ஒருவருக்கு மகப்பேறு இல்லாவிடினும் நற்பண்பு இருந்தால் அதுவே சிறந்தது. நற்பண்பின் நினைவு என்றும் அழியாதது. அது கடவுளாலும் மனிதராலும் கண்டுணரப்படும். அந்நினைவு பசுமையாய் இருக்கும் பொழுது மாந்தர் அதனை பின்பற்றி நடப்பர். அது நீங்கியதும் அதற்காக இயங்குவர். மாசற்ற பரிசுகளுக்காக நற்பண்பு போராடி வெற்றி வாகை சூடி காலமெல்லாம் பிடுநடை போடுகிறது. இறை பற்றில்லாதவர்கள் எண்ணற்ற பிள்ளைகளை ஈன்ற பொழுதிலும் அவர்கள் தளிர்ப்பதில்லை. மன வாழ்க்கைக்கு புறம்பை பிறந்த வழிமரபு ஆழமாய் வேரூன்றுவதில்லை. உறுதியாய் நிற்பதுமில்லை. சிறிது காலம் அவர்கள் கிளைவிட்டு செழித்தாலும் உறுதியற்றவர்களாய் காற்றினால் அலைக்கழிக்கப்படுவார்கள். காற்றின் சீற்றத்தால் வேரோடு கலைந்தெறியப்படுவார்கள். அவருடைய கிளைகள் வளர்ச்சி அடையும் முன்பே முறிக்கப்படும். அவருடைய கனிகள் பயனற்றவை. உண்பதற்கு ஏற்ற அளவு பழுக்காமையால் அவை பாழாய்போகும். முறைகேடாக பிறந்த பிள்ளைகளே தீர்ப்பு நாளில் தங்கள் பெற்றோரின் கூடா ஒழுக்கத்திற்கு சாட்சிகளாய் இருப்பார்கள். நீதிமான்களின் எதிர்பாராத முடிவு. நீதிமான்கள் உரிய காலத்துக்கு முன் இறந்தாலும் இளைப்பாற்றி அடைவார்கள். முதுமையின் மதிப்பு நீடிய வாழ்வினால் வருவதன்று. ஆண்டுகளின் எண்ணிக்கை அதற்கு அளவுகோலன்று. ஞானமே மனிதருக்கு உண்மையான நரைதிரை. குற்றமற்ற வாழ்க்கையே உண்மையான பழுத்த முதுமை. நீதிமான் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவராகி அவருடைய அன்பை பெற்றார். பாவிகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதே அவரால் எடுத்துக் கொள்ள பெற்றார். தீமை அவரது அறிவு குறுமையை திசை திருப்பாமல் இருக்கவும் வஞ்சகம் அவரது உள்ளத்தை மாசுபடுத்தாமல் இருக்கவுமே அவர் எடுத்துக் கொள்ள பெற்றார். தீமையின் கவர்ச்சி நன்மையானவற்றை மறைத்து விடுகிறது. அலை கழிக்கும் இச்சை மாசற்ற மனத்தை கெடுத்து விடுகிறது. அந்த நீதிமான் குறுகிய காலத்தில் நிறைவு எய்தினார். நீண்ட வாழ்வின் பயனை அடைந்தார். அவரது ஆன்மா ஆண்டவருக்கு ஏற்புடையதாய் இருந்தது. தீமை நடுநின்று ஆண்டவர் அவரை விரைவில் எடுத்து கொண்டார். மக்கள் இதை பார்த்தார்கள், ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் தாம் தேர்ந்து கொண்டோர் மீது அருளும் இரக்கமும் காட்டுகின்றார். தம் தூயவர்களை சந்தித்து மீட்கிறார் என்பதை அவர்கள் மனத்தில் ஏற்கவும் இல்லை. இறந்து போன நீதிமான்கள் உயிர் வாழ்கின்ற இறை பற்றில்லாதவர்களை கண்டனம் செய்வார்கள். விரைவில் பக்குவம் அடைந்த இளைஞர்கள் நீண்ட நாள் வாழும் தீய முதியவர்களை கண்டனம் செய்வார்கள். இறை பற்றில்லாதவர்கள் ஞானிகளின் முடிவை காண்பார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்காக எத்தகைய திட்டம் வகுத்துள்ளார் என்றும் எந்த நோக்கத்திற்காக அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்துள்ளார் என்றும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் ஞானிகளை கண்டு ஏளனம் செய்வார்கள். ஆண்டவரோ அவர்களை பார்த்து எல்லை நகையாடுவார். ஏனெனில் இனி அவர்கள் இழிந்த பிணமாவார்கள். இறந்தோர் நடுவில் என்றென்றும் அருவறுப்புக்குரியோர் ஆவார்கள். ஆண்டவர் அவர்களை பேச்சற்று கீழே விழ செய்வார். அடியோடு கலங்க வைப்பார். அவர்கள் முழுவதும் அடித்தொழிக்கப்படுவார்கள். ஆழ்துயரில் மூழ்கடிக்கப்படுவார்கள். அவர்களின் நினைவு கூட மறைந்துவிடும். தீர்ப்பு நாளில் நல்லாரும் பொல்லாரும். இறை பற்றில்லாதவர்களின் பாவங்களை கணக்கிடும் போது அவர்கள் நடுங்கிக் கொண்டு வருவார்கள். அவர்களுடைய நெறிக்கட்ட செயல்கள் அவர்களுக்கு எதிராக நின்று குற்றம் சாட்டும்.